வியூவர்ஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு இனிமையான மனநிலையோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து மகாசிவராத்திரி, சிவனுக்கு உகந்த நாளாக, ஒரு முக்கிய நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த மகாசிவராத்திரி நாளில் ஒரு காணொலியை பதிவு செஞ்சு வெளியிட வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க. நான் ஒரு முகநூலில், என்னுடைய முகநூல் பக்கத்தில் மகாசிவராத்திரி பற்றி சில விஷயங்கள் எழுதிட்டு இருந்தேன். அதை படிச்சுட்டு வந்து இந்த தகவலை நீங்கள் ஏன் ஒரு காணொலியாக பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டுக்கொண்டதால் இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பேரை கேட்டாலே அதிருது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி மகாசிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அதில் விஷயங்கள்லாம் புரிஞ்சிடும். மகா என்கின்ற அந்த வார்த்தை வந்து த கிரேட்னஸ், மிகப்பெரிய மாபெரும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லும். ஒரு முக்கியமான ஒரு மாபெரும் நாளாக இந்த மகாசிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இதை வந்து சிவனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து சிவன் வந்து ஆலாகால விஷத்தை உண்டு இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றிய ஒரு நாள் என்று சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணமான திருமண நாள் வந்து மகாசிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கருத்துக்களை பகிர்றாங்க. இதில் என்னென்னா, இந்த சிவராத்திரி என்கின்றது வந்து ஆன்மீக மேம்பாட்டுக்குரிய நாளாக இருந்த நிலையிலிருந்து மாறி ஒரு வணிக தினமாகவும் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாகவும் மாறிட்டு வரதா சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அந்த சிவராத்திரி நாளுக்கு வந்து பெரும்பான்மையான சிவ வழிபாடு செய்கிறவர்கள்லாம் ஒரு பெரிய செலிப்ரேஷனாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு பெரும் கட்டணங்கள்லாம் நிர்ணயித்து வாங்க அப்படி செலிப்ரேட் பண்ணலாம், இப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சிவராத்திரி இப்படி தான் கொண்டாடப்பட வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, சிவராத்திரி அன்னைக்கு வந்து கண் விழித்தல். இது வந்து நான் இன்றைக்கி இல்லை, என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்துருக்கேன். நான் படித்த செஞ்சிக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த சிவராத்திரி அப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் ஒட்டுவாங்க தியேட்டர்ஸ்லாம். சிவராத்திரி முன்னிட்டு இன்று இரவு முழுதும் ஒரே டிக்கெட்டில் நாலு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து சிவராத்திரி அன்று வந்து அந்த இரவு வந்து நான்கு பிரிவுகளாக, நான்கு விஷயமாக பிரிச்சுருக்காங்க. அந்த நான்கு நிலையில் கண் விழிச்சாக்கா நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு நற்பேறு வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்படையில் வீட்டில் வந்து அந்த காலத்தில் பாட்டி அத்தை அப்படி சொல்லிட்டு வயோதிகர்கள்லாம் கண் விழிச்சுட்டு இருப்பாங்க, சிவபாராயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெடிடேட்டிவ் லெவல் தான், ஒரு தியானத்தை செய்யக்கூடிய ஒரு லெவல் தான். ஆனால் இந்த நிலை மாறி ஆடல் பாடல் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜஸ், நார்மல் பேக்கேஜஸ் சொல்லிட்டு இப்படிலாம் போயிட்டு இருக்கு. இது தேவையா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சிவராத்திரியை புரிஞ்சுக்கணும்னா நான் முழுக்க முழுக்க வந்து எந்த ஒரு நம்பிக்கைகளுக்கும் மதத்திற்கும் எதிராக பதிவு செய்யலை. சிவன் மீது பற்று கொண்டவன், சிவ வழியில் நடக்கிறவன். சிவன்னா யாரு, சிவம்னா என்ன, சிவ வழிபாடு என்பது எப்படி நம்ம கொண்டு போகணுன்றதை பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைவருக்கும் பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்ச, பிரபஞ்சம் சக்தியின் மீது இயற்கையின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் ஒரு விஷயம் தள்ளந்தெளிவாக தெரியும், இந்த பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பூமியில் இருக்கோம், பூமி வந்து சூரிய குடும்பத்தில் ஒரு அங்கம். இது போன்ற கோடான கோடி சூரியங்கள் சேர்ந்தது அந்த பிரபஞ்சம். இந்த கோடான கோடி சூரியன்கள் இணைந்து உற்பத்தி ஆகின்ற அந்த உருவாக்கின இந்த பிரபஞ்ச வெளியை வந்து சக்திகளம் சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கிரகமும் தன்னை சுற்றி கொண்டு, தன்னை மையமாக கொண்டுள்ள தன்னுடைய முக்கிய அந்த கிரகத்தை சுற்றி கொண்டிருக்கும். சூரியன் போன்ற ஒரு கிரகத்தை சுற்றும் பொழுது ஒரு சக்தி உருவாகுது. இந்த சக்தி வந்து சக்திகளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச வெளிக்கு அப்புறம் இந்த கோள்கள், இந்த நட்சத்திர கூட்டம், இது போன்ற இந்த வெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சமவெளி, சுத்தவெளின்னு சொல்கிறாங்க. நான் பேசுறது வந்து வேதாத்திரியம் லாங்குவேஜில். இவ்வளோ எளிமையாக ஏன் வேதாத்திரியம் லாங்குவேஜில் சொல்கிறேன்னா, அவர் மட்டும்தான் மிக தெளிவாக எந்த ஒரு மறைபொருளையும் இல்லாமல் வெளிப்படையாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் அறிவியல் பூர்வமாக ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாம் வந்து இந்த சுத்தவெளியிலிருந்து வந்துக்கின்ற உயிரினங்கள் தான். சுத்தவெளியிலிருந்து வந்த பிரபஞ்ச உரு தான் நம்ம எல்லாமே. இந்த சுத்தவெளியில் ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டு ஒரு சின்ன பரு பொருள் உருவாகி அந்த பருப்பொருள் வந்து கிரகங்களாகவும் பிரபஞ்சமாகவும் சூரியனாகவும் நெருப்பு குளமாகவும் பஞ்சபூத குளமாகவும் உருவாகி இதெல்லாம் பல கோடி வருஷத்துக்கு முன்னே உருவாகி அதிலிருந்து பூமி உருவாச்சு. பூமியிலேருந்து உயிரினங்கள் வந்துச்சு. ஓரறிவிலேருந்து ஆறு அறிவு மனிதன் வரையும் நம்ம வந்து மேம்பட்டு நிற்கிறோம். ஸோ இந்த ஆதி நிலை இருக்கு இல்லையா, அந்த அப்சர்வ்ட் ஸ்பேஸ் சுத்தவெளி, அதுதான் சிவநிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச நிலை இருக்கு இல்லைங்களா, இந்த கோள்களும் நட்சத்திர கூட்டங்களும் சூரியன்களும் கொண்டு இயங்கக்கூடிய இந்த பிரபஞ்ச நிலையை சக்தி களம் அப்படி சொல்கிறாங்க. சிவநிலை இது சக்தி நிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே நாமலாம் இருக்கும் கோள்களில், நம்மளாம் வந்து பூமியில் ஒரு அங்கமாக பஞ்சபூத நிலைத்தன்மையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஆதி நிலையிலிருந்து உருவாகி நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்மளோட வாழ்கின்ற வாழ்வியல் மூலமாக நாம் திரும்ப அந்த ஆதி நிலையோடு ஐக்கியமாக வேண்டும். பிறவியை அறுத்துட்டு மீண்டும் ஆதி நிலையோடு பிறவியற்ற நிலைக்கு போகணும். இதை நோக்கிய பயணத்தை தான் வந்து வீடு பேர் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, அன்றாடம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைய புற கவர்ச்சியில் லௌகிக விஷயங்களில் திளைத்து அதில் திரும்ப திரும்ப ஈடுபடுறது மூலமாக நமக்கு வந்து அந்த அக மலர்ச்சின்றது தடைப்படுது. தக மலர்ச்சியை வழிகாட்டவும் எழுச்சி பெற செய்யவும் அதுக்கு எப்படி போடணும், சுலபமாக எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு
வழிகாட்டுறதுக்காகவும் ஒரு கைடாக வந்தவர் தான் சிவன். அதாவது இந்த சிவநிலையை உணர்ந்து சிவத்தை உணர்ந்து அந்த சிவநிலைக்கு எப்படி நம்ம வந்து அடையலாம் என்பதை நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த மக்களிடையே தோன்றி பிரச்சாரம் செய்தவர் தான் சிவன். அதை வந்து ஆதி யோகின்னு சொல்கிறாங்க, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆதி அனாதி ஆதிநாதர்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து குரு தட்சிணாமூர்த்தியும் சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கின்ற எல்லா குருமார்களும் பெரும்பான்மையான குருமார்கள், அறிவை மட்டும் போதிக்கின்ற ஆன்மீகத்தை அறிவிலாக போதிக்கின்ற எல்லா குருமார்களும் சிவனுக்கு நிகரானவர்கள் தான். ஸோ சிவம் என்பது ஆதிநிலை, அந்த சிவனை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்கின்றவர் சிவனாக வந்தவர். சிவம் சிவன் இதுதான் மேட்டரு. இந்த சிவனுக்கு அடிப்படையாக வச்சு இன்றைய தேதியில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் பூர்வமாக பூமி சூரியன் மற்ற கிரகங்கள் வந்து ஒரு விதமான புதிய கிளர்ச்சியோடு எழுச்சியோடு சுழற்சியை ஏற்படுகிறது. அது இந்த குறிப்பிட்ட இந்த தினத்தில் தான் வந்து அது நிகழ்கிறது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி பூமி மேலே வரும். எக்ஸ்ட்ரா எனர்ஜி பூமி மேலே வரும்போது அதை நமக்குள்ளே தக்க வச்சுக்கணும், அதை கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இதை வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த தினத்தை ஏன் கொண்டாட்டமாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை அடைவதற்கு இன்னொரு வழியாக அவங்க நினச்சிக்கிட்டது என்னன்னாக்கா, இசை ஆடல் பாடல் இது போன்ற விஷயங்கள் என்னென்னா, நம்ம உடம்புல வந்து இருக்கின்ற சக்கரங்களை எழுச்சியிட செய்யும். நம்ம உடம்புல நம்ம சொல்கிறோம் இல்லையா, மூலாதார சக்கரத்திலேருந்து ஆரம்பித்து ஆக்னா வரையில் வந்து ஏழு விதமான சக்கரங்கள் இருக்கிறது. இந்த சக்கரத்துக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கணும், அந்த சக்கரங்களோட எழுச்சியரை செய்வதன் மூலமாக இதனோட ஒன்றலாம் என்பதற்காக இந்த இசை கருவிகளை அந்த இரவுகளில் வாசிப்பது, ஆடுவது ஆடுவதுன்ற அங்க அசைவுகளை கொடுக்கறது மூலமாக வந்து நம்ம அந்த சக்கரங்களை எழுச்சியோடு செய்ய முடியும். இது ஒரு நடைமுறையாக வந்து பின் நாட்களில் வந்து லௌகிக வழியாக ஆன்மீகத்தை நெருங்குவதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க. நாளடைவில் இது பின்னாடி இருக்க அந்த அடிப்படையான தத்துவத்தை விட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆடல் பாடல் கொண்டாட்டம் தான் வந்து சிவநிலை அப்படின்னு நினச்சிட்டாங்க. கஞ்சா அடித்தாக வந்து சிவன் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பகடி பெரிய நகைச்சுவையெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே நீங்கள் தான் தீர்மானிக்கணும், இந்த இறை சக்தியை நமக்குள்ளே தக்க வச்சுக்கணுன்னா உடலை மனதை வலிமைப்படுத்த வேண்டும். உடலை மனதை வலிமைப்படுத்தணுன்னா உடலுக்கு இன்றைக்கி நம்ம எவ்வளோ இயக்கம் கொடுக்குறோமோ அதை விட இன்னும் குறைஞ்ச இயக்கத்தை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணணும். மனதுக்கு எவ்வளோ சிந்திக்கிற ஆற்றல் கொடுக்குறோமோ அதை குறைஞ்சி பண்ணணும். அதை என்ன பண்ணுவாங்க, பழங்காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சிவபாராயணம் சொல்ல ஆரம்பித்தாங்க, இறைவனை வந்து போற்றி பாட ஆரம்பித்தாங்க, இப்படிலாம் செஞ்சாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் அப்படி மாறி 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 பெரிய கஸ்டமர்ஸாக வந்துட்டு இன்றைக்கி பேக்கேஜாக மாறிடுச்சு சிவராத்திரின்றது. ஸோ இதெல்லாம் செய்யாமல் கூட நம்ம சிவனுடைய தன்மையை அந்த ஆற்றல் நம்ம கிரகிச்சிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருந்தால் போதும். இப்போ நான் பேசுறது கூட எக்ஸஸ் தான் இருக்குது, அமைதியாக பேசாமல் இருந்தீங்கன்னா போதும், மூச்சு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஈவன் தூங்குறது கூட தப்பு கிடையாது, ஏன்னா தூங்கி தூங்கா நிலை தான் தவம் சொல்கிறாங்க. முடிந்தவரை விழிப்புணர்வு நிலையில் நம்ம தூங்குவதை தியானம் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்க முடியல, என் உடல் வந்து தூக்கத்தை தான் கேட்குதுன்னா நம்பிக்கையோட தாளாரமாக தூங்கலாம். தூங்கும் போதே அந்த இயல்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். குருவிடம் நம்ம உட்காரும்போது ரெண்டு விதமாக நடக்குது. குரு நீங்கள் பேசக்கூட தேவையில்லை, குருவை நினச்சாலே போதும், பார்த்தாலே போதும், அவரோட ஆற்றலை நமக்குள்ளே வரும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா குருவோட மொழி, இப்போ சொல்கிறாங்க சிவன் வந்து தமிழ் பேசினாரா சான்ஸ்கிரிட் பேசினாரா, சிவன் வட இந்தியனா தென்னிந்தியனா அப்படின்றதுல, அப்போ பிரபஞ்சம்ன்றது ஒரு கட்டுக்கோப்பில் தான் இருந்துச்சு. பின்னாட்களில் தான் வந்து மனிதனம்ன்றது ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. பின்னாட்கள் தான் ஒரு ஒரு பகுதியிலும் வந்து மொழி ரீதியாக மத ரீதியாக உருவாக்கி எல்லா வேறுபாடுகளும் வந்துச்சு. பெரும்பாலும் குருமார்கள் என்பவர்கள் வந்து அவங்க மொழியை வச்சிருக்கிறது, இறைவன் வந்து மொழியாக வச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மௌனத்தை தான். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் மௌனம் தான் சிவனின் மொழியாக இருந்திருக்க வேண்டும், மௌனம் தான் சிவனுடைய மொழி. ஏன்னா நீங்கள் சைலன்ஸாக இருந்து பாருங்கள், இந்த ஆர்ப்பாட்டத்துலேருந்து ஒதுங்கி அமைதியாக மூச்சையும் உடலை மட்டும் கவனித்து பாருங்கள், நிச்சயமாக இந்த சிவராத்திரியோட முழுமையான பரிபூர்ணமான அனுபவத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உணர முடியும். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் வந்து டிவியை ஆன் பண்ணி வச்சுட்டு விடிய விடிய படம் பார்க்க போகிறீங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் வந்து சீரீஸ் பார்க்க போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வீடியோவில் பார்த்து உங்களோட மனசை வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கொள்ள போகிறீங்களா, இல்லை அமைதியாக இருந்து அந்த சிவனோட ஐக்கியமாக போகிறீங்களா அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் நான் அமைதியாக தான் இருக்க போகிறேன், அப்சர்வ் பண்ண போகிறேன். ஸோ சிவராத்திரியை உங்களுக்கு பிடிச்சமான விதத்தில் கொண்டாடுங்க, முடிந்தவரை மற்றவர்களுக்கு தொந்தரவு தராத விதத்தில் கொண்டாடுங்க, முடிந்தவரை பாக்கெட்லேருந்து பணம் கரையாமல் பண்ணுங்கள், சிவநிலை அடைவதற்கு பணமாக செலவழிக்க தேவையில்ல. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது குறித்து நீங்கள் ஏதாவது விவாதிக்க வேண்டும்னா நிச்சயமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அது குறித்து விவாதிக்கலாம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னால் முடிந்தவரை அதிக காணொலிகளை நான் பதிய விரும்புகிறேன். இந்த நேரத்தில் என்னை வந்து ஆசீர்வதிக்கின்ற எனது குரு யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஐயா டிகேஎஸ் அவர்கள் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய சீடனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.